ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ்ஷு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் தொக்குக்கு தேவையான பொருள்கள், இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பூண்டு நிறையா உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு, கடாயை காய்ஞ்சது எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக. நான் இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு அந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம்லாம் போடல, வெறும் வெங்காயம் தான் போட்டு வெங்காயம் நல்லா வதக்குறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி இப்போ தான் வந்ததுன்னா போதும். நான் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து இதில் இஞ்சி சேர்க்கவே இல்லை. பொதுவாக இறால் தொக்குனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் முக்கியமாக நம்ம சேர்ப்போம். நான் வந்துட்டு இன்றைக்கி இஞ்சி இல்லாமல் வெறும் பூண்டை தான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வதங்கிடுச்சு நல்லா. பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ இறாலை சேர்த்துக்கிறேன். இறாலை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. இதை நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வரும். இது தண்ணியே நான் ஊற்ற வேண்டாம் நமக்கு. இதில் இறால் வதக்குற அந்த தண்ணியிலையே இறால் வெந்துடும். இறால் தொக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பாருங்கள் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து சாம்பார் தூள் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா தேங்காயெலாம் இல்லாதனால சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது சாம்பார் பொடி இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சாம்பார் தூள் எப்பவும் போடுறது தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்குமே, மசாலா இருக்குங்கிறதுக்காண்டி நான் சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, சோம்புத்தூள் போட்டிருக்கேன். ஃபைனலாக அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் உப்பு சேர்த்துட்டேன். இதை அப்படியே பிரட்டி கொடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வைங்க. சூப்பராக நமக்கு அந்த பச்சை வாசம்லாம், மிளகாத்தூ பொடியோட பச்சை வாசம்லாம் போயிடும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்துக்குங்க, உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்னென்னு போய் பார்த்துக்குங்க. இறால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில். பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள் நம்மளுடைய இறால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டு, பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது நல்லா காரசாரமாக இருக்கும். பாருங்கள் நம்ம இறால் தொக்கு ரொம்பவே பார்க்கலே டெம்டிங்காக இருக்குது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.